ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேடி வரும் யோகம் நிகழ்ச்சியில் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த பதிவுகளை பார்த்துட்டு வரோம். இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா, அட்சய லக்கண பத்தி ஜோதிடர் வாக்கு யோகி திரு பொதுவுடை மூர்த்தி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வாருங்கள், ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கான பதில்களை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் சார். சார், இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் உண்டாகும்னு ஒரு பொதுவாகவே நான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்க ஒரு விஷயம் இது. இப்போ 12 ராசிக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா, திருப்பதி போயிட்டு வந்தால் அந்த 12 ராசிக்காரங்களுக்குமே திருப்பம் வந்துடுமா? அப்படிதான் நம்ம நினைக்கிறோம், அப்படிதான் நினச்சிட்டு போகிறோம். போயிட்டு வந்ததுக்கு பிறகு சில பேருக்கு மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்கும், சில பேருக்கு அந்த பிரச்சனைகள் வந்து. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னால் நல்லாயிருக்கும். ஒரு காயம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு அடிப்பட்ட காயம் இருக்குது. இந்த அடிப்பட்ட காயத்தை வந்து நம்ம வந்து சுத்தம் செய்கிறோம் அப்படின்னா, அதுலேருந்து உள்ள அழுக்கை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, அந்த காயத்தை நம்ம அழுத்தும் போது அதுலேருந்து ஒரு சீ வெளியில் வரும், கரெக்டாக. இந்த சீ வந்தால் தான் அந்த காயம் ஆறும். இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நடக்கலை, கோயிலுக்கு போட்டு வந்தால் பிரச்சனை, கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அங்கே நடந்துச்சு, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், உண்மைதான் நடக்குது. ஆனால் சில கர்ம பதிவுகள், சில விஷயங்கள், வினை பயன்கள் அனுபவித்து கரைச்சி பிரச்சனைகளை முடித்து அந்த காயத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு எப்படி வெளியில் வருதோ, என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகள், என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியில் வந்தால் தான் அது முழுமையடையும். நாம் என்னுடைய வெளிமனம் என்ன பண்ணது, எனக்கு என் புத்தி என்ன இருக்குது, நான் இந்த கோயிலுக்கு போனேன், எனக்கு இந்த கோயிலுக்கு போனதெல்லாம் பிரச்சனை சார், இந்த கோயிலுக்கு போனதெல்லாம் சண்டை சார், இந்த கோயிலுக்கு போனதெல்லாம் எனக்கு வரையும் சார், ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது உள்ள ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனால் சில நட்சத்திரங்களும் சில ராசிகளும் வந்து அங்கே போனால் உண்மையிலே ஒரு பாதிப்பு வந்து உண்டு. ஆனால் வந்து 12 ராசியும் போய் அந்த கோயில் நடந்துச்சுன்னா அது வந்து அந்த நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ சில தவறுகள் செஞ்சுருப்பாங்க பாருங்க, அதுக்கான தண்டனை, உனக்கான தண்டனை இன்னும் ஒரு 6 மாதம் வரைக்கும் இருக்குது, அது வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணுங்கிறது தான் அந்த விதி, அந்த கடவுள் சொல்லக்கூடிய ஒரு ஆரோக்கியமான நிகழ்வு அமையும். இப்போ தப்பு செஞ்சு நான் கோயிலுக்கு போகிறேன், நான் கடவுள் மன்னிச்சிட்டார்னா நான் அடுத்த தப்பு செய்கிறது நான் ரெடி ஆகிடுவேன். அப்போ ஏதோ ஒரு காரண காரியங்களோடு தொடர்புடையதான் அந்த நிகழ்வு, அதை நம்ம சரி பண்ணுறது முயற்சி பண்ணணும். நான் அந்த கோயிலுக்கு போனால் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அப்போ நான் ஏதோ தவறு செஞ்சுருக்கேன், அந்த தவறை முழுக்க நான் போய் சொல்ல மாட்டாங்க, நான் வந்து சின்ன சின்ன விஷயங்களில் இவங்களுக்கு கரெக்டாக இருப்பாங்க. இப்படி ஏதாச்சும் ஒரு நிகழ்வுகளை அந்த காலத்தில் போனால், காசி போனால் ஒரு பொருளை விட்டுறோன்னு சொல்லுவாங்கல்ல, ஆசைப்பட்டதை விட்டுறோன்னு சொல்லுவாங்க, நிறைய விஷயம் சொல்லுவாங்க. இல்லை அப்படி சொல்ல முடியாது. நீ கோயில் போகிறதே எல்லாம் விட்டுட்டு தான் போகணும். கோயில் போகிறதே எனக்கு எல்லாம் உனக்கு தெரியாத என்ன இருக்குது, உன்னை தேடி வர்றேன், உன்னுடைய நாமத்தை, உன்னுடைய பாதத்தை, உனக்கு அந்த பாதத்தை நான் வந்து சரணாகதி அடைகிறேனே தவிர வேற என்ன நமக்கு, நம்ம என்ன அவர் என்ன இவர் எதுவும் வாங்கி கொடுக்கறது அவர் என்ன இதா, கடவுள்னால எல்லாத்தையும் அப்புறப்பட்டதுங்க. நம்ம ஆனால் என்ன பண்ண, கடவுள்கிட்ட போய் நின்று அது கேட்குற விதமும் இங்கே தப்பாக இருக்கு. அதை விட்டு சில நட்சத்திரங்கள், சில கிரகங்கள், லக்கணங்கள், ராசிகள் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. இப்போ உதாரணமாக வந்து சார், இப்போ மிதுன ராசியில் ஒருத்தர் இருக்கார், ஏஎல்பி மிதுன லக்கணம் போகுது ஒருத்தருக்கு, கண்டிப்பாக அவர் வந்து திருப்பதி போகலாமா போகலாம். இப்போ சிம்ம ராசி, சிம்ம லக்னத்தில் ஒருத்தருக்கு நான் அரசியல் ஜெயிக்கணும், கரெக்டாக பாருங்கள், அரசியல் ஜெயிக்கணும் அப்படின்னு நேராக போடுவாங்க. அதே மாதிரி துலாம் ராசி இருக்குது பாருங்கள், இந்த துலாம் ராசியில் ஒரு நடிகையோ நடிகையோ இருந்தால் நேராக நீங்கள் திருப்பதி போயிட்டு வந்தால் ஒரு மாற்றம் அடையும். அதே ரிஷப ராசிக்கு போனீங்கன்னா கொஞ்சம் அழுத்தம் இருக்கும். இது ரெண்டுமே சுக்கரன் ராசி தான், ஆனால் இந்த இந்த துலாமுக்கு இருக்கக்கூடிய யோகம் வந்து ரிஷபத்துக்கு வராது. இந்த விருச்சிகத்துக்கு போய் நான் இந்த விருச்சிகத்தில் உள்ள அப்போ தான் என்ன, எனக்கு வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், சொத்து வாங்கணும், நான் என்னோடய தொழில் அமையணும்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு போகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துரும். ஓகே சார், நான் இப்போ வந்து சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கணும், நான் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள். இந்த தனுசு ராசி, தனுசு லக்கணம், ஏஎல்பி லக்கணம், அச்சய லக்கணம் வந்து தனுசு லக்கணம் 9 திருப்பதியில் போய் கும்பிட சொல்லுங்கள், நினச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதேமாரி மேசராசி, மேச லக்கணம் இருக்குது, ஏஎல்பி லக்கணம் போய் வரும்போது எதிர்பாராத சந்தோஷம், திரும்பவும் நடக்கலை, குழந்தை குட்டி, பேர், புகழ், அதிகாரம், யோகம் இதெல்லாம் கிடச்சிரும். மற்ற லக்கணம், மற்ற ராசியெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கொஞ்சம் அழுத்தங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் கழித்து கழிக்கக்கூடிய காலமாக தான் அமையும். அப்போ அங்கே போகும்போது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க சார், அங்கே போகும்போது பைக்கு பஞ்சர் அணிச்சு சார், நாங்கள் போகும்போது கார் பஞ்சர் அணிச்சு சார், நாங்கள் போய் பஸ்ஸு கிடைக்கல சார், நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் சார், நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன் சார், இப்படி நிறைய அடுக்கடுக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் சொல்லாத ராசிகள் இருக்காங்களா, இவங்க எல்லாருமே அதில் உள்ளார அலைச்சல்களும் அவதிகளும் ஏற்படும் ராசிக்காரங்களுக்கு.
நான் பார்க்கவே வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அங்கே திருப்பதி போய் ஏழுமலையான வெங்கடாது, நீ வரவே வேண்டாம்னு தான் அவர் நினைக்கிறாரு. நம்ம முட்டி மோதிட்டு நம்ம பத்தில் ஏறி போகிறோம் சேர்ந்து. அங்கே பத்தில் ஒருத்தர் இடிப்பார், ஒருத்தர் தள்ளுவார், ஒருத்தர் உட்காருவார். நீங்கள் இந்த சில இந்த சவணங்கள் வந்து பெரிய லெவலில் வேலை செய்யுங்க. நீ அங்கே போய் பார்த்தா தெரியும். இந்த சந்தோஷமாக போய் கடவுளை தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க பாருங்கள், உண்மையிலேயே அது ஒரு திருப்தியாக இருக்கும். சில நேரங்களில் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக நட்சத்திரங்கள் சொல்ல முடியுமா? இந்த நட்சத்திரங்களுக்கு வந்து அதாவது உங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஏஎல்பியில் பர்டிகுலர் நட்சத்திரத்து மேலே ஒரு லக்னம் போயிட்டு இருக்கும்போது யார் யார் வந்து திருப்பதி போகணுன்றதை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியுமா? அப்படி பொதுவாக வேண்டாம், அப்படி வேண்டாம். அது ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயமா போவோம். அப்போ இந்த மாதிரி ஏன்னா இப்போ மிதுன ராசி போகலாம், சிம்ம ராசி போகலாம், துலா ராசி போகலாம், விருச்சிக ராசி போகலாம், தனுசு ராசி போகலாம், கும்பராசி போகலாம், மேசராசி, இது மேச லக்னம், மேசராசிக்காரங்க போகலாம். இப்போ இவங்கெல்லாம் போகும்போது ஒரு யோகத்தை கொடுத்துருவாங்க. இப்போ மற்றவங்க போனால் அந்த யோகங்கள் கம்மியாகும், கொஞ்சம் அழுத்தங்களை கொடுக்கும், சில விரயங்களை கொடுக்கும், சில கஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம நான் வர்றேன், எனக்கான தண்டனை நான் என்ன செஞ்சேன்னு தெரியாது, எனக்கான தண்டனை கடவுள் கொடுத்தானோ அது அப்படி ஏற்றுக்கணும். நான் அந்த கோயிலுக்கு போனேன், நான் வந்து எனக்கு மட்டும் நடக்கலை அப்படின்னு இவங்க அந்த நிகழ்வு வந்து மறுபடியும் வந்து இவங்களுக்கு இவங்களே ஒரு பெரிய அளவில் ஒரு சங்கடத்தை படுத்தி இவங்க அந்த கோவிலை வந்து மறுபடியும் ஒரு தடவை போகிறாங்கள்ல. இப்போ அதுவே இந்த லக்னம் வந்து ரிஷப லக்னம் போகும்போது போகக்கூடாது. அப்போ என்ன பண்ண, ஒரு மன அழுத்தத்தை இருக்கும். அதுவே மிதுன லக்னம் ஒரு ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்தில் மாறிடும். அப்போ மிதுன லக்னம் போகும்போதும் நான் இப்போ தான் திருப்பதி கோயிலுக்கு போக மாட்டேன், ஐயோ இப்போ தான் நீ திருப்பதி கோயிலுக்கே போகணும். மிருகசீச நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம், அதே மாதிரி நட்சத்திரம் வந்து புனபூசம் ஒன்று ரெண்டு மூணு இந்த ஒன்பது நட்சத்திர பாதமும் பலமாக பிடிச்சிக்கணும். அதே திருப்பதி ஏழுமலையான பலமாக பிடிச்சிக்கிட்டா அவன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அப்போ இல்லை இல்லை, எப்பயுமே வந்து காலங்கள் மாறிட்டே தானே இருக்கும், நம்மளோட வாழ்க்கை முறை மாறிட்டே தான் இருக்கும். நான் ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஒரு தப்பு செஞ்சுருப்பேன், அந்த தப்பை இப்போ என் மனசாட்சி உறுத்தும். நான் நிறைய நேரத்தில் சொல்லுவேன், கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பேசுங்க அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு கண்ணாடிங்கிறது மனசாட்சி. ஒரு பத்தரை நின்று பேசி பாருங்க, உங்கள் மனசாட்சி மட்டும் பேச ஆரம்பிச்சிடும். அதுமாரி ஒரு ஒரு நிகழ்வு வந்து ஆறு மாதம் முன்னாடி செய்து தவிர ஆறு மாதம் கழிச்சு நான் புரிஞ்சுக்குவேன். அப்போ நான் வந்து அந்த கர்மம் வந்து கழிஞ்சு போச்சு. இப்போ என்னுடைய லக்கணம் வந்து மிதுன லக்கணம், அப்போ ஆட்டோமேட்டிக் ஏழு லக்னம் மிதுன லக்கணம், நேராக நான் வந்து திருப்பதி ஏழுமலையான பெருமாள் கோயிலில் போய் சரணாகதி அடைகிறேன். என்னென்ன வேணும், ஒரு பேர் புகழ் புணம் பதிகாரம் அதிகாரம் என்ன வேணும் உங்களுக்கு, எல்லாமே கொடுத்துருவாருங்க. திருப்பதியை போங்க, ஒரு மாற்றம் வரும், கண்டிப்பாக யோகம் உண்டு. ரொம்ப நல்ல விஷயம் மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றி. உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி நேயர்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நீங்கள் பதில் தந்திருக்கீங்க இந்த இன்டர்வியூ மூலமா. நிச்சயமாக அவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவாக தான் இருந்திருக்குன்னு நம்புகிறோம். இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கான பதில்களை வரக்கூடிய நிகழ்ச்சிகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நெய்வேலி கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.